அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த புது நிர்வாகம், பழைய நிர்வாகம், புது பொறுப்பில் இருக்கவங்க, புது ரத்தம் பாய்ச்ச போகிறவங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கோபியை தெரியும். இன்றைக்கி இருக்க கோபியே தலைவராக இருக்கிட்ட கோபியை தெரியும். எனக்கு ரைட்டர்ஸ் யூனியன் தெரியும், டைரக்டர்ஸ் யூனியன் தெரியும். ஓகே, கோபி எப்படி தெரியும்னா, நான் எலிசார் படத்தில் நடிப்பேன். அவர் ஏதாவது கட் பண்ணி இது வேணாம்னா கோபி சார் நல்லா இருக்கும்பார், வச்சுக்கல்லாம் பார். ஒரு தடவை பாயசம் சொல்லி மூணு தடவை பாயசம் சொன்னால், மூணு தடவை பாயசம் சொன்னால் நல்லாயிருக்கு வச்சுக்கலாம் பார். சாயந்தரம் போய் சார், சார் ஒரு தடவை பாயசம் சொல்லையிலே கட் பண்ணார் சார், நான் மூணு பாயசம் போட்டிருக்கேன் பார். சூப்பர். இது மனங்கொத்தி பறவையிலேருந்து தேசிங்கிறாள்லேருந்து இருக்கும். என் தம்பி எனக்கு அனே அந்த சீனையும் வச்சுருக்கேன், இந்த சீனையும் வச்சுருக்கேன், எல்லா சீனையும் வச்சுருக்கேன்னு ஒரு எடிட்டராக, அந்த படத்தில் வேலை பார்க்குற எடிட்டராக எனக்கு சப்போர்ட்டிவாக, இல்லைண்ணே அதில் உள்ள வந்துச்சுன்னே அதெல்லாம் தூக்கிட்டேனே, இதெல்லாம் தூக்கிட்டேனே, உங்களுக்கு வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லுவார். என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் எனக்கு கிடைக்கல. என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் கிடைக்கல. தம்பி பேட்சலாம் வேணாம்டா, நீ தான் தலைவர் ஆகிட்டே, உனக்கு எதுக்கு பேட்ச்சு? மண்டே பார்த்தா தான்டா காசு, உனக்கு எதுக்கு பேட்ச்சு? சினிமாவில் நான் ஒரு ஸ்டோரி டெல்லர், நான் ஒரு கதை நல்லா சொல்வேன், அப்படி தான் நான் வந்தேன். கதை சொல்ல வந்ததுக்கப்புறம் டைரக்ஷன், நீ சொல்கிற கதையை நீயே எடுத்துறியா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது க்ளோஸ்னா என்ன, மிட்னா என்ன, ஒயிட்னா என்ன, ஒரு அளவும் தெரியாது. புரியுங்களா? உண்மையாக தானே சொன்னான். இதெல்லாம் எப்போ கற்றுக்கிறது? நீ டைரக்டராக சேரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரு. யார் சேர்க்கறது? 7 வருஷம் 9 வருஷம் வாட்சலாம் அடை வச்சு சாப்பிட்டாச்சு, ஒன்றுமே சேம் இல்லை. அப்புறம் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸில் சுந்தர்சி சார்கிட்ட சேர்ந்தாச்சு. எனக்கு பிரச்சனையே எடிட்டர் தான். தெரியுமா உங்களுக்கு? எனக்கு பிரச்சனையே எடிட்டர் தான். அருணாச்சலத்தில் ஃபஸ்ட்டு படத்தில் அசிஸ்டண்ட் ஆகிட்டு போய் சேர்ந்தாச்சு சுந்தர்சி சார். 14 அசிஸ்டண்ட்டு அப்படியே போய் நிற்கிறேன். 2 மணி ஆச்சு, நைட்டு 2 மணி. திருப்பி சாய் சுரேஷ் சார் எடிட் பண்ணிகிட்டே இருக்காரு. சாப்பிட்டு படியான ஏதோ புரோட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டேன். ஜெமினியில் குளிர்து, ஏசி, பின் பேக்குன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? பின் பேக்கு, ஸ்டீம் பேக் இல்லை, பின் பேக்கு. நெகட்டிவ்லாம் கட் பண்ணி போடணும். பின் பேக்கு அதை பார்த்து எனக்கு போர்வ மாதிரியே தெரியுது. உள்ள இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு காலையில் வச்சிருந்து பொத்தி படுத்துட்டேன். பின் தானே ஒயிட் கலரு, அந்த நம்ம இது மாதிரி இருக்குங்களே சார், அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்களே, நல்லா இருக்கும். பொத்தி படுத்தா குளிருக்கு நல்லா இருக்கும். படுத்துட்டேன். காலையில் செமினி லேபிலேருந்து என்னை கூட்டு போயிட்டாங்க. இதுலையா படுக்கிறதுன்னு எனக்கு பேட்டாவே இல்லை. இந்த பையில நீ ஏன் படுத்தேன்? இதானே சார் நல்லா இருக்கு, படுத்தேன்னு. நீ இப்போ ஆகா சோழி முடிஞ்சு பாலகோபி சார், இதுல ஏயா படுத்தேன்னு. இருக்கார் பாலகோபி சார், அதில் ஏயா படுத்த. சரி சார், சரி பார்த்துடலாம். நாம் இரு நமக்கு 100 படம் சுந்தர்சி சார்ட்டு. மணிவன் சார்ட்டை எப்போ கேட்டாலும் அவராக புது பேண்ட்டை சட்டையை போட்டு அவராக போயிடுவார். இந்த பேண்ட்டை கழட்டி கொடுங்க, கண்டினியூட்டின்னே நாளைக்கு வரேன்டான்னு போனார், வரவே இல்லை. ஃபெர்னில் பேலஸ்லேருந்து வெளியே ரைட் அவுட்டு போய் காரில் ஏறணும். திருப்பி வர்றாரு, வேற பேண்ட்டு போட்டிருக்காரு. யூகே செந்தில் பார்க்குறேன், மிட்டில் க்ளோஸாக சார்ஜ் பண்ணுன்னு. இல்லைடா ஒயிடா பண்ணும்டா, பில்டிங்க்கு 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்கோம்டா, பேசாமல். 1 லட்சம் ரூபான்னா லோங்கில் பேண்ட்டு மாறிடுமையா? கண்டினியூட்டி டைரக்ட் யார் சொன்னேன்? பேசாமல் வழக்கம் நீ ஓ வேலையை பாருன்னு இப்படியே கிராஸ் பண்ணு. அந்த சீன் வரும்போதெல்லாம் எங்கள் ஊர் தான் எனக்கு கண்ணு தெரியும். ஐயையோ அனுப்பிச்சுடுறாங்க, ஐயையோ அனுப்பிச்சுடு. சாய் சுரேஷ் சார் மிட்டில் கட் பண்ணு, அவர் ஒயில கட் பண்ணு. ஐயையோ போச்சே போச்சே. பெருமையாக சொல்லிக்கிறேன், பெருமையாக சொல்லிக்கிறேன். கோச்சிக்கோட ஒரு எடிட்டருக்கு டைரக்ஷன் தேவையில்லை, ஆனால் டைரக்டருக்கு எடிட்டிங் தேவை. நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும்
முதல் தப்பு பண்ணால் எயிட்டிங்கில் பார்த்துக்கோன்னு சொல்லுவோம். எயிட்டிங்கில் பார்த்துக்கிறோமா பார்க்கலையா? டப்பிங்கில் பார்த்துக்கலாம். டப்பிங்கில் பார்க்கலையா? ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கணும். ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்க்கலையா? ஃபைனலில் பார்த்துக்கணும். அப்போ தான் சொல்லுவோம் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம், அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம். வரவே வராது, அடுத்த படத்தில் வராது. அப்படி கூச்சிக்கிறாதே. கடவுள் புண்ணியத்தில் கேமராவை உருட்டி விளாண்ட பிள்ளையெல்லாம் இருக்குல்ல, என்ன தெளிவா? ஓகே, மனசை படிக்கிறே பாருங்க. கேமராவை உருட்டி விளாடுறாருல பிள்ளைய, அந்த கேமரா சின்ன வயசில் உருட்டி விளாடுங்கள பிரசாதத்தில், அதில் அவங்கெல்லாம் நம்மளுக்கு எடிட்டர். நம்ம சும்மா பஞ்சத்துக்கு வந்தாய் அஜித் ஃபஸ்ட்டு கூட அஜித் படத்துக்கு ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டர். இந்த கேபினில் ஸ்ரீகர் பிரசாத், இந்த கேபினில் ரெட்டு, இந்த கேபினில் கன்னத்தில் முத்தமிட்டான் பாருங்க. நான் எப்போ போனாலும் இந்த ராஜா மோகன் ஒரு எடிட்டர், அவர் நேஷனல் எடிட்டர், அவர் தான் வருவார். சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேம். நான் திமிரு ரத்தம் ஓடுதுல்ல, ஏன் உங்கள் வரமாட்டார்? இல்லை சார், இதை பண்ணுங்கள் சார், சார் வருவார். சார் மணி சாருக்கு தான் பண்ணுவார். இல்லை சார் பண்ணுவார் சார், நம்ம நம்ம முகரக்கட்டைக்கு அவர் வர்றதே பெரிய விஷயம், நம்ம எடுத்த படத்துக்கு இது வர்றதே பெரிய விஷயம் அப்படிம்பார். சரின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு அப்புறம் சீனி வாங்க சார் அப்படின்னா, சார் இன்னைக்கு வர்றா சார். அவர் லேசாக பண்ணி, நான் சிங்கிள் ஷாட்னு எடுத்தேன்ல, ஒய்டுன்னு எடுத்தேன்ல, லாங்குன்னு எடுத்தேன்ல, பூராத்தையும் கட்டி எறிகிறார். அப்போத்தையும் தெரியுது இவர் ஏன் வந்தார்னு. ஏன்னா ஒரு ஃபிலிமுக்கு என்ன சப்போர்ட் பண்ணும், இந்த ஃபிலிமுக்கு என்ன சப்போர்ட் பண்ணும், என்ன டூரேஷனில் இந்த ஃபிலிம் இருக்கணும், எந்த இந்த சப்போர்ட் பண்ணும், நீ எடுத்த சிங்கிள் ஷாட்லாம் அதெல்லாம் அது வேற, இந்த ஃபிலிம் என்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் மார்க் பண்ணார். ஃபஸ்ட் ஹாஃப் இவ்வளோ நேரம் இருக்கணும், செகண்ட் ஹாஃப் இவ்வளோ நேரம் இருக்கணும். ஃபஸ்ட் ஹாஃப் எவ்வளோ நேரம் இருக்கணும்? ஒரு 1 hour 10 minutes, செகண்ட் ஹாஃப் என்ன இருக்கணும்? 50 minutes 55 minutes. படத்தை ஃபாஸ்ட் பண்ணுங்கள், ஃபாஸ்ட் பண்ணுங்கன்னா யார் ஃபாஸ்ட் பண்ணுறது? அமுக்குறதா? அமுக்குறதா? எப்படி ஃபாஸ்ட் பண்ணுறது? இங்கே போனால் திரும்பினா, ஓடுனா ஓடுனா திரும்பினா அப்படி இருக்குல்ல, ஓடுனா திரும்பினா, அதை அதை நீ இந்த ஓடுனா ரெண்டாவது ஓடுனா அதை கட் பண்ணால் மாப்பிள்ள ஃபாஸ்ட்டாக இருக்கு, டே ட்ரிம் பண்ணிட்டாங்கடா இது எது என்ன ஃபாஸ்ட். நீ முதல் அதான் ஃபாஸ்ட் பண்ண, சில எடிட்டர் கொடுத்தா ஃபாஸ்ட் பண்ண, என்ன பார்த்தான் 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 பார்த்தேன் பார்த்தான் பார்த்தான் ஆ சார் ஃபாஸ்ட்டாக இருக்குது சார், அதுதான் அந்த எடிட்டர் போகணும் சார். ட்ரிம்மிங் தான் மேக் அப் ஃபாஸ்ட். 24 frames 22 48 frames 100, அதெல்லாம் மாற்றலை. ஓகேவா? அந்த எடிட்டர் கோட்ட எடிட்டர், ஒரு வெத்தலை வாக்க போட்டுக்கிட்டு ஒரு எடிட்டர், பாம்பு ஓடுது கீறி துரத்துது, ஓகே, மூணு அஸ்டண்ட், ஒருத்தன்ட்ட பாம்பு, ஒருத்தன்ட்ட கீறி, ஒருத்தன்ட்ட பாம்பு கீறி, பாம்பு கீறி என்ன ப்ரொடக்ஷனில் என்ன சாப்பிடலாம், நானே வாங்கி கொடுமா, பாம்பு கீரி கீரி பாம்பு பாம்பு கீரி. அப்போ சார் நாங்களும் வேலை பார்த்துட்ருக்கோம் சார், நீ எப்படி இருக்கோம், பாம்பு கீரி கீரி பாம்பு. பார்த்தீங்கன்னா பாம்பு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, கீரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரட்டுது சார். 30 வருஷத்துக்கு முன்னாடி சார், புரியுங்களா உங்களுக்கு எவ்வளோ பெரிய எடிட்டர்ஸு. இப்போ ஒரு க்ளோஸ்அப் எடுக்கணும், தெளிவா கட்ட இல்லை கட் பண்ணி க்ளோஸ் போயிடலாம். அப்போ அங்கே சார் இது கரெக்டாக க்ளோஸ் போயிருங்க, கேவலப்பட்ட வயலு சரியாகவே எடுக்காமல் உயிரை வாங்குறாங்க. வெற்றிமாறன் சார் சொன்னார், ஹூஇஸ் பாலுமேந்திரா, ஹூஇஸ் பாலுமேந்திரா சார், அவர் தான் ஒன் ஆஃப் த எடிட்டர், நாட் அ கேமராமேன். புனே இன்ஸ்டியூட்டில் அவர் கேமரா கேமரா, அவர் ஒரு மிகப்பெரிய எடிட்டர். எடிட் எடிட்டிங் என் பேரை போடுங்கன்னாரு சார், நான் தானே எடிட்டர், நான் தானே வெட்டினே வேலையை பறியாம்பார். புரியுங்களா உங்களுக்கு? மகேந்திரன் சார் தம் அடிப்பார், வெளியே போயிடுவார்,
வா. பிள்ளைக்கு சிசரிங் நடந்துட்டுருக்கு, உள்ள சிசரிங் நடந்துட்டு, வாயா வாயா வாயான்னு உட்கார வச்சு அந்த முள்ளுமலர்லேருந்து அத்தனை வடங்களையும் அவ்வளோ பெரிய விஷயங்களையும் அவர் நம்ம சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு எடிட்டிங் சென்ஸோட, எடிட்டிங் சென்ஸ் இல்லாமல் நீங்கள் படமே எடுக்க முடியாது. ஸோ எடிட்டர் த மாஸ்ட். நீங்கள் டைரக்ஷன் கற்றுக்குறீங்க, கற்றுக்கலை ஒரு கேமராமேன் எடுத்து கொடுத்துருவார். ஒரு நல்ல பேப்பரை ஸ்கிரிப்டை எடுத்து கீழே போடுங்க, பேப்பரில் மிட் ஷாட் க்ளோஸ் ஷாட் அப்படின்னு சொல்லி கோடு போடுறீங்களே அதுதான் எடிட்டிங். அங்கே வந்துட்டார் எடிட்டரு, இது க்ளோஸு எடிட் மிட்னு கோடு போடுறீங்களே அதுதான் எடிட்டிங். எடுத்து கொடுத்து தெய்வமே என்னை காப்பாத்துன்னு சொல்லி காலில் விழுகிற புதில் இருக்கு. ஸோ இந்த யூனியன், எடிட்டிங் யூனியன், எல்லாரும் எல்லாரும் புதுசாக வந்தாலும் எல்லாரும் வந்து எல்லாரும் சிறப்பாக இருந்தாங்க. இன்றைக்கி பெரிய காம்படிட்டிவ் வேர்ல்டு, மிகப்பெரிய காம்படிட்டிவ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. இதுக்குள்ளே எல்லாரும் ஒத்துமையாக, தோத்தவங்க ஜெயித்தவங்க அதெல்லாம் பாகுபாடு இல்லை, எல்லாரும் நலம் பெற. அண்ணன் இருக்கார், செல்லமணி அண்ணன் இருக்கார், நீங்கள் எது வேணாலும் கேளுங்க, அனைவரும் ஒற்றுமையாக மிகச்சிறந்து பணியாற்றி எல்லாரும் எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாக, சினிமா துறையை சார்ந்த அனைவருமே நீங்கள் நல்லா இருக்கும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு உங்கள்கிட்ட விடைபெறேன். வாழ்க எடிட்டர். தம்பி அடுத்த படத்தில் கூட கேபி, இது கோபி கரெக்டாக பார்த்து கட்டி விட்டு கட் பண்ணி விட்டு பார்த்து. நன்றி நன்றி.